எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ் வந்துட்டு வெந்து தனிந்த காடு இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் பார்க்கலாம். சமீபத்தில் வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தேட்டரில் போய்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா முழுக்க வந்துட்டு பார்த்தோம்னா இந்த படத்துடைய பேச்சு மட்டும்தான், அதுலேயும் குறிப்பாக இந்த மல்லிகைப்பூ சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். நிறைய செலிபிரிட்டிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படம் போய்கிட்டு இருக்குது. சிலம்பரசனுக்கு வந்து மறுபடியும் ஒரு 100 நாள் விழா, ஒரு 100 கோடி கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படம் மாநாடுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக அமையும். அதில் எந்த மற்றமும் கிடையாது. இந்த படத்தில் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக சொல்லிட்டு இருக்காங்க. சரியான கலெக்ஷன் ரிப்போர்ட் கிடைக்கல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி ரூபாய் வேர்ல்டு வைடாக கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பட் இது அஃபிஷியலான தகவல் கிடையாது. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட குறைய இருக்கும் அந்த நம்பர், ஆனால் அஃபிஷியலான தகவல் கிடையாது. 60 கோடி ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த 3 நாளில் கலெக்ஷன். இந்த படத்துடைய நன்றி விழா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துச்சு. அதில் எல்லாருமே வந்துட்டு படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஃபேன்ஸுக்கு வந்துட்டு நன்றி சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே தொடங்க போகிறதா, சீக்கிரமே அறிவிப்பு வரப்போகிறதா எல்லாருமே சொன்னாங்க. குறிப்பாக நம்ம ஐஸ்வரி கணேஷ் வந்துட்டு 2வது பாட்டு சம்பந்தமான தகவல் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துடைய தகவல் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.